ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கு நம்ம டுவெண்ட்டி எயிட் ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் இம்பார்டன்ட் ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் அண்ட் பிஏபி என்னென்னு இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இனியும் யாராவது சஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸுமே வந்து உங்களுக்கு வரும் இந்த பிடிஎஃப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் இருக்கும் அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் இன்கேஸ் உங்களுக்கு அந்த லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா நீங்கள் டேரக்டாக வந்து டெலகிராமில் போய் சாந்தி ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அதில் இந்த பிடிஎஃப் இருக்கும் ஸோ நான் ஆல்ரெடி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பேன் மென்டர்ஷிப் கோர்ஸ் வந்து போயிட்டுருக்கு ஸோ உங்களுக்கு இந்த மென்டர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து டெலகிராமில் வந்து என்கிட்ட கேளுங்க ப்ரைவேட்டாக நான் உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயிலான என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் இருக்கும் ஸோ இதில் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பர் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் ஆன்சர் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் தென் பார்த்திங்கன்னா கரண்ட் ஆஃபீஸ் ரிலேட்டடாக வந்து நான் கொஷின் டெய்லி தருவேன் ஸோ நீங்கள் ரெண்டையுமே அட்டன் பண்ணுறேன் அப்படின்னா ஓகே நீங்கள் அட்டன்ட் பண்ணிக்கலாம் இல்லைனா வந்து எதிரோட சாய்ஸ் உங்கள் இஷ்டம் ஏதாவது ஒன்று தான் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னா அட்டன் பண்ணிக்கலாம் பட் கம்பல்சரியாக வந்து நீங்கள் ப்ரீவியஸ் கொஷின் வந்து அட்டெண்ட் பண்ணணும் ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு ரிவ்யூ போட்டு மார்க் போட்டு உங்களுக்கு நான் தருவேன் நீங்கள் என்ன மாதிரி இம்ப்ரூவ் பண்ணணும் நீங்கள் எப்படி லெவலில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கரெக்ஷன்ஸும் பண்ணி சொல்லுவேன் ஸோ தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி டார்கெட் அல்லது வந்து பர்ஸ்னலாக உங்களுக்கு டார்கெட் ஏதாவது கேட்டிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு தருவேன் ஸோ தென் பார்த்தீங்கன்னா புக் லிஸ்ட் உங்களுக்கு கேட்கும் போது நான் தருவேன் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர் அண்ட் பிஏபி நோட் மேக்கிங் வந்து நீங்கள் மேக் பண்ணி எனக்கு அனுப்புவீங்க அதில் ஏதாவது மாடிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா மாடிஃபை பண்ண சொல்லுவேன் தென் அதுலேருந்து உங்களுக்கு நான் கொஷின் கேட்பேன் தென் டெஸ்ட் சீரீஸ் ஸோ இதான் வந்து இந்த மென்டர்ஷிப் கோர்ஸ் இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மந்த்லி த்ரீ ஹண்ட்ரட் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபில்ம்ஸ் வரப்போகுது ஸோ சீக்கிரமாக வந்து மென்டர்ஷிப் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு சில ஐடியாஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும் எப்படி படிக்கணும் எப்படி வந்து இந்த டைமே வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நிறைய சீக்கிரமாகவே தெரிஞ்சுக்கணும் ஸோ லேட் பண்ணாதீங்க தென் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து எடிட்டோரியலில் வந்து மேலே இருக்கிற அந்த ஆர்டிகல் வந்து அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் கிடையாது பட்ஜெட் பற்றி தான் சொல்லியிருப்பாங்க ஸோ அதில் என்னென்ன பண்ணணும் இனிமேல் வரக்கூடிய இந்த பிப்ரவரி மந்த் பட்ஜெட்டை பற்றி தான் பேசியிருப்பாங்க ஸோ நம்ம அதை அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு அது தேவையே கிடையாது ஸோ கீழே ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க இதை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஸோ ஆக்சுவலாக இதில் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எக்கனாமி பார்த்திங்கன்னா மைனஸாக போயிட்டு இருந்துச்சு பேண்டமிக் சமயத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப மைனஸ் லாக்டவுன்லாம் போட்டப்போ டோட்டலாகவே வந்து மைனஸில் தான் போயிட்டு இருந்துச்சு பட் இப்போ நம்ம ரெக்கவரி பார்த்து வந்து ரீச் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ரெக்கவரி பார்த்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஃபிசிக்கல் ஸ்டிமுலஸ் கொடுத்துருப்போம் லைக் அந்த மாதிரிலாம் கொடுத்தனால தான் வந்து ரே ரெக்கவரி ஆயிருக்கு ஸோ இதை வந்து நீங்கள் இன்னும் வந்து ஃபினான்ஷியல் இயர் வரப்போதில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அப்போயே வந்து இதவே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆத்திர சொல்கிறாங்க ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க எதை வச்சு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு பேப்பர் த்ரீ எக்கனாமியில் வரும் ஸோ நம்மளோட எகனமி பார்த்தீங்கன்னா மைனஸில் இருந்துச்சு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் வந்து ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் குவார்ட்டரில் ஓகே அப்படிங்கிற மாதிரி செவன் பாயிண்ட் ஃபைவ் தான் பட் ஆனால் அதுவும் மைனஸ் தான் ஸோ இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு பட் இப்போ நம்ம ஓகே மைனஸ்லேருந்து கொஞ்சமாக ரெக்கவரி ஆகிட்டே இருக்கும் அப்போ நம்ம சஸ்டெயின்டு ரெக்கவரியில் தான் போயிட்டுருக்கோம் கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம் அப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அப்படிங்கிறவங்க மந்த்லி ரிவ்யூ பார்ப்பாங்கல்ல எக்கனாமிக் ரிலேட்டடாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க நம்ம ஷேப் எக்கனாமியை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க லைக் பாத்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து அப்படியே வந்து சரிஞ்சு கீழே போயிருப்போம் மைனஸா பட் இப்போ ஸ்லைட்டா வேரியேஷன் ஆகி மேலே போயிட்டு இருக்கோம் ஸோ இதுதான் வந்து வி ஷேப் எக்கனமி அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஸோ அந்த மாதிரி போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ இதுக்காக வந்து ஆர்பிஐ வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா மக்கள்கிட்ட வந்து நிறைய ப்ரோக்ராம் கொடுத்து அந்த ப்ரோக்ராம் மூலிமா வந்து நிறைய வந்து மக்கள்கிட்ட பணத்தை புழங்க விட்டாங்க ஸோ அது எப்படிலாம் விட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் வந்து ரிப்போ ஆப்ரேஷன் டார்கெட்டட் லாங் டேம் ரிப்போ ஆப்ரேஷன் நிறைய பேத்துக்கு வந்து பணத்தை கொடுக்க வைக்க இது மூலிமா வந்து மக்கள்கிட்ட வந்து பணத்தை வந்து புழங்க வைக்கிறது இந்த மாதிரிலாம் செஞ்சிருக்காங்க நிறைய பார்த்திங்கன்னா சென்ட்ரல் பேங்க்கே பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம்னு சொல்லிட்டு பேங்கே வந்து பேங்க்குக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஷூரிட்டி கொடுப்பாங்க இந்த மாதிரி வந்து கேரண்டி தருவாங்க நீங்கள் வந்து கொடுங்க இவ்வளோ யார் யாருக்கெல்லாம் வந்து இது பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் நீங்கள் அமௌண்ட் கொடுங்க கொடுத்தீங்கன்னா தான் அவங்கக்கிட்ட வந்து காசு புழங்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த லிக்விடிட்டியை சர்க்குலேஷனுக்காக வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதுக்கு வந்து இவங்க வந்து கேரண்டி தருவாங்க சென்ட்ரல் பேங்க்கு ஸோ இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க தென் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ஃபிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டில் லாங் டேர்ம் ஷார்ட் டர்ம் அப்படிங்கிற மாதிரி பாண்ட் இருக்குது இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆல்ரெடி வந்து லாங் டேர்ம் பாண்டை கொடுத்து பணம் வாங்கியிருப்பாங்கள்ல பேங்க்கு ஸோ அதை என்ன பண்ணிடுவாங்கன்னா அதை வாங்கிட்டு அவங்களுக்கு திரும்பி வந்து ஷார்ட் டம் அப்படிங்கிறது வந்து செல் பண்ணிடுவாங்க விற்கிருவாங்க ஸோ இந்த மாதிரிலாம் செஞ்சு மக்கள்கிட்ட வந்து பணப்பொழுக்கத்தை வந்து அதிகப்படுத்துனாங்க ஸோ இதில் அவங்களுக்கே தெரியும் நிறைய பணப்பொழுக்க அதிகமாகும் போது இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடுச்சு மானிட்டரி பாலிசி கமிட்டியும் பார்த்திங்கன்னா அந்த ரிப்போ ரேட்டை வந்து அதிகப்படுத்தவே இல்லை கம் அதே ரேட்லேயே வச்சுருந்தாங்க அன்சேஞ்ச் பண்ணாமே வச்சிருந்தாங்க ஸோ இதனால் நிறைய மாதிரி பேர் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் வந்து பெரிய லெவலில் இப்போ நீங்கள் விட்டுட்டிங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து பெரிய பிரச்சனையாகும் அப்படிங்கிற தான் நம்ம நிறைய ஆர்டிகல்ஸ் பார்த்துருப்போம் பட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க இன்ஃப்ளேஷனாகவே இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட பணப்புழக்கம் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி செஞ்சிருப்பாங்க பட் இதில் நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணியும் ஐஎம்எஃப் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பாருங்கள் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஃபிசிக்கல் ஸ்டிம்லஸ் வந்து ஆத்ம நிர்பர் பாரத் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்போம் பட் அதெல்லாம் வந்து நம்மளோட ஜிடிபியில் வெறும் ஒன் பாயிண்ட் எயிட் பர்சென்டேஜ் தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதே பிரேசில்லாம் பார்த்திங்கன்னா எயிட் பாயிண்ட் த்ரீ கொடுத்துருக்காங்க ரஷ்யா டூ பாயிண்ட் ஃபோர் கொடுத்துருக்காங்க சைனா ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் கொடுத்துருக்காங்க சவுத் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் த்ரீ மற்றவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் வந்து ரொம்ப கம்மியாக தானே கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ இது என்ன தான் நம்ம செய்யலாம் இதை வந்து நம்ம சரி பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆத்தரை என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஃபிசிக்கல் ஸ்டூம்லஸ் வந்து நீங்கள் இவ்வளோ தான் கொடுத்துருக்கீங்க பட் ஆனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் அடுத்த ஃபினான்ஷியல் இயர்லேயும் நீங்கள் கண்டினியூ பண்ணணும் ஸோ கண்டினியூ பண்ணிங்கன்னா தான் ஓகே அந்த ரெக்கவரி பார்த்து வந்து ஒரு லெவலுக்கு வந்து சஸ்டெயின் நல்லா போகிற வரைக்கும் நீங்கள் இதை வந்து கண்டினியூ பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆத்தர் சொல்லியிருப்பாங்க ஸோ இதில் என்ன நீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பேண்டமிக்கை வந்து கட்டுப்படுத்தணும் ஏன்னா அது இஷ்டத்துக்கு இருந்துச்சு அப்படின்னா சரிப்பட்டு வராது ஸோ அதை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா மேக்ரோ எக்கனாமிக் பாலிசியை வந்து சஸ்டைண்டாக கொண்டு வரணும் ஸோ அதை ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு மெயின்ஸில் கோட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தென் பார்த்தீங்கன்னா ட்ரபிள் ட்ரெண்ட்ஸ் ஸோ இது ஆக்சுவலாக வந்து நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருந்தே நம்ம இருக்கோம் ஆக்ஸ்ஃபார்ம் ரிப்போர்ட் வந்து பில்லினர்ஸோட அந்த பணக்காரர் வந்து பணக்காரராக தான் ஆகிறாங்க ஏழை வந்து ஏழையாகவே தான் ஆகுறாங்க அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து நம்ம பார்த்துருப்போம் இப்போ அந்த ட்ரபிளிங் ட்ரெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னிக்வாலிட்டி வந்து நம்ம உலகத்தில் வந்து இன்னும் பெரிய லெவலில் போய்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் ஆக்ஸ்ஃபார்ம் சொல்லியிருக்கிறத ஸோ அதே பற்றி தான் இந்த ஆர்டிகல்ஸ்லேயும் சொல்லியிருப்பாங்க நம்ம வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து அந்த ரெக்கவரி அப்படிங்கிறதுல வந்து அன் தான் இருக்குது இந்த உலக நம்ம கண்ட்ரி ஃபுல்லாகவும் தான் இருக்குது நம்ம கண்ட்ரிக்குள்ளேயும் தான் இருக்குது அப்படிங்கிறது உண்மைதான் ஸோ அந்த ஆக்ஸ்ஃபார்ம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா ஆயிரம் பேருக்கு மேலே பார்த்திங்கன்னா ரிச்சாக இருக்கிறவங்க உலக லெவலில் அவங்க வந்து நைன் மந்த்திலே வந்து அவங்களோட லாஸ் எல்லாம் ரெக்கவர் ஆகிட்டாங்க ஆனால் இதே புவராக இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களாம் வந்து திரும்பி வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அது பத்து வருஷம் அதுக்கு மேலேயே ஆகும் ஸோ அந்த மாதிரி தான் நடக்கும் ஈவன் பார்த்திங்கன்னா ஒரு அன்ஸ்கில்டு ஒர்க்கர் வந்து இந்தியாவில் இருக்கார் அப்படின்னா அவர் பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் ஆகும் ஆனால் அந்த மூணு வருஷம் ஒருத்தர் வந்து அந்த சம்பாதிக்கிற அந்த அன்ஸ்கில்டு ஒர்க்கரோட சம்பாத்தியம் பெரிய பணக்காரங்க பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டில் வந்து சம்பாரிச்சிருவாங்க ஸோ அதுதான் வந்து வித்தியாசம் அந்த இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நேத்து ஆர்டிகல்ஸ் ஐ திங்க் முந்தா நேத்து ஆர்டிக்கில்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஸோ அதனால் வந்து அதில் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து முதலே வந்து சொல்லியாச்சு ஸோ உங்களுக்கு வந்து கண்டினியூஷனாக இருக்கிறனால தான் இதை நான் சொன்னேன் ஆல்ரெடி வந்து டீட்டெயிலாக பார்த்துட்டுவோம் ஸோ நீங்கள் அதை தடவை பார்த்துக்கோங்க தென் பார்த்தீங்கன்னா எம்ஃபசைசிங் செல்ஃப் ரிலையன்ஸ் இன் சயின்ஸ் ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த ஆர்டிக்கலில் வந்து எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் பாலிசி ரிலேட்டடாக பேசுகிறாங்க அதில் வந்து சயின்ஸ் பற்றி சயின்ஸ் பாலிசி பற்றி ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் ஃபோர் நைன்டீன் ஃபிஃப்டி எயிட்டில் ஜவஹர்லால் நேரு இருந்தப்பையே இண்டிபெண்டன்ஸ் ஆகிட்டோம்ல ஸோ அப்பயே வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க அதுதான் ஃபஸ்ட்டு இப்போ வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி பாலிசி அப்படிங்கிறது வந்து ஃபிஃப்த்து அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஸோ இந்த ஃபிஃப்த் பாலிசி அப்படிங்கிறது வந்து மக்கள் கிட்ட வந்து வைக்கிறாங்க ஏன்னா இது டிராஃப்ட் இது அந்த டிராஃப்டில் வந்து கண்டிப்பாக மாற்றங்கள் ஏதாவது ஏற்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படுத்திக்கலாம் இதுக்காக வந்து மக்கள் கிட்ட ரிவ்யூக்காக வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தான் அந்த டாக்குமெண்ட்ஸோட ஃபீட்பேக்லாம் வாங்கினதுக்கப்புறம் பப்ளிக் கிட்ட ஃபீட்பேக் வாங்கினதுக்கப்புறம் இதை வந்து ஃபைனலைஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த கான்செப்ட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போ இதில் என்னென்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த ஆத்தர் சொல்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டிராஃப்ட் பாலிசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இவங்களோட எய்மை என்ன அப்படின்னா டாப் த்ரீ சயின்டிஃபிக் சூப்பர் பவர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த சூப்பர் பவர்ஸில் நம்மளும் வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட எய்மு டாப் த்ரீயில் வரணும் அப்படிங்கிறது நான் அவங்களோட எய்ம் இந்தியாவோட எய்மு பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த டாப் டூ அப்படிங்கிறது யாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவே இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்மளாம் வந்து யூகத்துக்கு வந்து வச்சுக்கலாம் சைனாவாக இருக்கலாம் இல்லைனா வந்து யுஎஸ் யுஎஸ் சைனா இவங்க ரெண்டு பேர் தான் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யூகத்துக்கு வச்சுக்கலாம் அப்போ யாருன்னே சொல்லாமல் அது எப்படி வந்து நம்ம டாப் த்ரீ பொசிஷனில் வர முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் தென் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சென்ட்ரிக் சயின்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணணும் டெக்னாலஜி இனோவேஷனில் பார்த்திங்கன்னா கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ அதை பற்றின ரிலேட்டடான விஷயங்கள் எதுவுமே வந்து அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை இந்த பாலிசியில் அது மட்டும் இல்லாமல் பிரைவேட் செக்டர் கான்ட்ரிபியூஷன் வந்து கிராஸ் டொமஸ்டிக் செலவு பண்ணுறாங்க எஸ்பெண்டிச்சர் அதில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து டபுள் ஆக்கணும் எவ்ரி ஃபைவ் இயர்ஸில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆனால் இதே விஷயம் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு பிளிசிலையும் அதே எய்ம் தான் வச்சிருப்பாங்க சார் அந்த எய்ம் தான் சரிப்படுத்த முடியல ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டிராஃப்ட் பாலிசிலேயாவது அதை பற்றி சொல்லலாம் இல்லை பட் அப்பையும் அது அவங்க ஃபெயில் ஆயிருப்பாங்க ஏன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சயின்ஸ் ரிலேட்டடாக ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா

இதில் வந்து வேறு என்ன பிளேம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டிராஃப்ட் பாலிசி வந்து பிரைவேட் செக்டரோட இன்வெஸ்ட்மெண்ட் நல்லாவே இல்லை ரொம்ப வந்து இன்னடிக்வேட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் ஆனால் வந்து பிரைவேட் செக்டர் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து நல்ல ஒரு விஷயம் போனால் மட்டும்தான் அந்த செக்டரில் இருப்பாங்க ஒரு விஷயம் நல்லாவே இல்லைன்னா அவங்க இருக்கணும்னு அவசியமே இல்லை பட் கவர்மெண்ட் அப்படி கிடையாது கவர்மெண்ட் வந்து அது நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைனாலும் சரி அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்து சப்போர்ட் பண்ணுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை பட் ப்ரைவேட் அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லையே அப்போ நமக்கே தெரிஞ்சுக்கணும் அப்போ நான் கவர்மெண்ட் தான் செய்வாங்க பிரைவேட் செய்யமாட்டாங்க செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும் தென் பார்த்திங்கன்னா டீசென்ட்ரலைஸ்ட் இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் அப்படிங்கிறது இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா டாப் டூ லைக் பாட்டம் டூ டாப் லைக் இந்த மாதிரி அப்ரோச்லாம் வந்து செய்யணும் இந்த மாதிரிலாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க நிறைய ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக தென் பாலிசி மேக்கர்ஸ் வந்து இதில் ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய ஆல்டர்னேட்டிவ் மெக்கானிசம் வந்து எடுத்திருக்காங்க ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக இப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஆர்டிகல்ஸில் வந்து ஆத்தர் வந்து பேசியிருப்பார் அதில் வந்து அவர் என்ன சொல்லியிருப்பார் அதுலேயே வந்து அவரும் வந்து ஏன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க பட் நீங்கள் இப்படி செய்யலை அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த டூ 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 தௌசண்ட் நைன்டீன் ரிப்போர்ட் அப்படிங்கிறத பற்றியும் அவர் சில விஷயங்கள் பேசியிருப்பார் இதில் அவர் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிற வர விஷயம் வந்து ஷார்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதில் மூணு கான்செப்ட் தான் சொல்லியிருப்பார் ஒன்று பார்த்தீங்கன்னா கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது தான் ஸோ அது ஏன் வந்து அவர் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ ஐஐடி இருக்குது ரெண்டு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ட்ராப் அவுட்டாகி வெளியில் வந்திருக்காங்க இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவே இல்லை அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பாதிக்கும் மேற்பட்டவங்க வந்து ஷெடியூல்டு கேஸ்ட் ஷெடியூல் ட்ரைப்ஸ் அண்ட் ஓபிசி தான் ஸோ இதில் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க ஐஐடியில் ரொம்ப அதிகமாகவும் ஆயிருக்கு இதுக்கெல்லாம் காரணம் வந்து கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ரீசன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து டேக்கிள் பண்ணணும் அந்த அந்த கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது வந்து கேஸ்ட் ரிலேட்டடாக மட்டுமே பண்ணுறது கிடையாது ஸோ ஜெண்டர் ரிலேட்டடாகவும் இங்கே பிரச்சனை இருக்குது ஈவன் பார்த்திங்கன்னா ரிலீஜியஸ் ரிலேட்டடாகவும் இருக்குது லாங்குவேஜ் ரிலேட்டடாகவும் இருக்குது டிசபிலிட்டி ரிலேட்டடாகவும் இருக்குது மற்ற சில சில பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டேக்கிள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் தென் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் வந்து ரொம்ப அதிகமாகவே வந்து ஹைப்பர் நேஷ்னலிசம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஒரு சாதாரண விஷயத்தை வந்து நேஷ்னலிசமாக வந்து கிரியேட் பண்ணிடுறாங்க ஸோ அந்த விஷயமும் அவர் சொல்லியிருப்பார் தென் சூடோ சயின்ஸ் சூடோ சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு நேம் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதாவது ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ண அந்த விஷயத்தை வச்சு யூஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ நேற்று வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கோம் பட் அந்த ஆர்டிக்கல் பத்தி நம்ம பார்த்துருக்க மாட்டோம் ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஷ்ட்ரிய காமதேனு ஆயக் அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல் ஸோ அந்த ஆர்டிக்கிள பார்த்தீங்கன்னா கவு சயின்ஸ் அப்படிங்கிறத பத்தி பேசியிருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிப் இருக்கும் அந்த சிப்பு வந்து நம்ம வந்து மாட்டு சாணம் லைக் பார்த்தீங்கன்னா கவுடங்க்ல வந்து செஞ்சோம் அப்படின்னா அதனால அந்த சிப் யூஸ் பண்ணும்போது வரக்கூடிய அந்த ரேஸ் லைக் பார்த்திங்கன்னா ஹார்ம்ஃபுல்லான ரேஸ் வந்து தாக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க பட் ஆனால் வந்து அது எப்படி அவங்க மாட்டுச்சாணத்தை மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க மற்றது லைக் வேறு எதாவது வந்து அனிமல்ஸ் இருக்கா அப்படின்றத அதெல்லாம் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க லைக் வெறும் வந்து கா கவு சயின்ஸ் மட்டும் சொல்லி அவங்க சொல்கிறாங்க பட் அதுவே வந்து தவறான விஷயம் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இப்போலாம் வந்து சயின்ஸை கொண்டு வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய விஷயத்துல எல்லாம் வந்து பண்ணுறாங்க இது வந்து ஒரு சூடோ சயின்ஸ் இது வந்து சயின்ஸே கிடையாது ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஆல்ரெடி இப்போ நம்ம டூ தௌசண்ட் நைன்டீன் ரிப்போர்ட்லேயே இருக்குது ஸோ அதுவே வந்து இன்னும் இதாகலை அதுக்கப்புறம் நம்ம டுவெண்ட்டி டுவெண்ட்டிலையும் வந்து டிராஃப்ட் பாலிசியில் இவ்வளோ நெகட்டிவ்ஸ் இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு ஒரு நல்ல டிராஃப்ட் பாலிசியாக வந்து கொண்டுட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் சொல்லியிருப்பார் ஸோ இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க சாரி சாரி ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ்ஸ் ஜாயின்ட் பேனல் ஆன் எலஃபண்ட் காரிடோர் கேஸ் ஸோ ஆக்சுவலாக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இப்போ எலஃபண்டுக்கான ஒரு காரிடோர் வந்து அமைக்க போகிறாங்க ஸோ இது எப்படி அப்படின்னா எலஃபண்ட் வந்து நடந்து போகிற சைடு ஃபுல்லாக வந்து அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த இடத்துல வந்து நிறைய வந்து ரிசார்ட் லேண்ட் ஓனர்ஸ்லாம் வந்து அங்கே இடத்துல இருப்பாங்க ஸோ அப்போ அவங்களாம் வந்து இதுக்கு அகேன்ஸ்டாக வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அதை பற்றினா இந்த கேஸு ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த நீலகிரி அப்படிங்கிறத பற்றி தான் இங்கே நடக்குது ஸோ நீலகிரி பயோஸ்பீ ரிசர்வ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க இது உங்களுக்கு பிலிம்ஸில் வந்து கேட்பாங்க இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கர்நாடகா கேரளா இந்த மூணுமே ஜாயின்ட் ஆகிற இடத்துல தான் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா கீ ஸ்டோன் ஸ்பீசஸ் அப்படிங்கிறது இருக்குது கீஸ்டோன் ஸ்டோன் அப்படின்னா என்ன அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு எலஃபண்ட்டு கீஸ் கீ ஸ்டோன் தான் இப்போ அந்த ஸ்பீஷஸ் வந்து அதுக்கு வந்து ஆபத்து ஏற்படுது அப்படின்னா அது மூலிமா வந்து நம்மளோட என்விரான்மெண்ட்டே வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஈவன் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பீஷஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிரும் அதுதான் வந்து கீ ஸ்டோன் ஸ்பீஷஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதை வந்து நம்ம கன்சர்வ் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி செய்கிறாங்க இப்போ இந்த காரிடோர் பார்த்திங்கன்னா சிகூர் பிளாட்டியூ அப்படிங்கிற இடத்துல வந்து கனெக்ட் ஆகும் இது பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் கார்ட்ஸை வந்து கனெக்ட் பண்ணுறதா வந்து சிகூர் பிளாட்டியூ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதான் வந்து வெஸ்டர்ன் கார்ட்ஸ் இதான் வந்து ஈஸ்டர்ன் கார்ட்ஸ் இது கனெக்ட் பண்ணுறதா வந்து சிகூர் பிளாட்டியூஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க தென் பார்த்திங்கன்னா இதில் வந்து என்விரான்மெண்ட்டுக்கு வந்து லைக் எலஃபென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதோடய பாப்புலேஷனுக்கும் சரி அதோட ஜெனெட்டிக் டைவர்சிட்டியும் வந்து இது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து சஸ்டெயின் ஆகணும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க இதில் வந்து உங்களுக்கு நீலகிரி ஹில்ஸ் அப்படிங்கிறது வந்து சத் சவுத் வெஸ்டர்னில் இருக்கும் லைக் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ரீஜனை சவுத் வெஸ்டர்ன் அப்படிங்கிறதுக்கும் இங்கே வந்து மோயர் ரிவர் வேலி அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா எலஃபண்ட் வந்து நடந்து போயிட்ருக்கோம் ஸோ இந்த இடத்த ஃபுல்லாக நடந்து அதோட இடம் ஃபுல்லாகவே வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஒரு காரிடோர் மாதிரி அமைக்கலாம் ஸோ இது மூலிமா வந்து அதோடய ஃபுட் அண்ட் வாட்டர் வந்து சர்ச் பண்ணிக்கும் அந்த பிளாட்டியூஸ் மூலிமா ஸோ அந்த இடத்துல வந்து போகிற வழியில் சர்ச் பண்ணிக்கும் இது எல்லாத்தையும் வந்து அதுக்காக காரிடோர் வந்து கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ அதான் வந்து இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிஎன்ஏ பில்லை பற்றி பேசியிருப்பாங்க ஸோ இவர் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ பில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ டெக்னாலஜி ரெகுலேஷன் பில் டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஸோ இதில் இவர் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து ப்ரைவசி அப்படிங்கிறது வந்து வைலேட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு இதனால் வந்து நிறைய இந்த பில் வந்து யாரை டார்கெட் பண்ணுதுன்னா தலித் முஸ்லீம்ஸ் ஆதிவாசியை தான் டார்கெட் பண்ணுது இது மூலிமா டிஎன்ஏ சாம்பிள் எடுத்துகிட்டு வந்து அதை தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சு இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து தான் அவங்களோட ப்ரை வயலேட் பண்ற மாதிரி பண்றீங்க இது வந்து பாத்தீங்கன்னா லைக் பார்த்திங்கன்னா ரொம்ப வேண்டாம் இது தேவையில்லை இது வந்து நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பில்லோட ப்ரொப்போசல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா க்ரைம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த பில் கொண்டு வந்துச்சு பட் இப்போ என்ன பயப்படுறாங்க அப்படின்னா கேஸ்ட் ரிலேட்டடாகவோ இல்லை கம்யூனிட்டி ரிலேட்டடாகவோ பிரித்து வச்சுருவாங்களோ இது மூலியமாக கண்டுபிடிச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க ஏன்னா ஒரு டிஎன்ஏ வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம் ஸோ அதுக்காக தான் வந்து இவங்க இவ்வளோ தூரம் வந்து பயப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா ரைட் டூ ப்ரைவேசி அப்படிங்கிறது அந்த பெட்டசாமி கேஸ் டூ தௌசண்ட் எயிட்டின் வந்துருக்கும் இருக்கும் ஸோ அதில் தான் வந்து நமக்கு ரைட் டு ப்ரைவசி அப்படிங்கிற விஷயம் கிடைச்சிருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் சுப்பிரமணியன் சுவாமி ஜட்ஜ்மெண்ட்லேயும் வந்து சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் வந்து வயலேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் இதை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஎன்ஏ டெக்னாலஜி பில் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ பிலிம்ஸ்லேயும் சரி மெயின்ஸ்லேயும் சரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஸோ அதனால் வந்து இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பில் படி பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா நேஷ்னல் லெவல்லையும் ரீஜனல் லெவல்லையும் ஒரு டிஎன்ஏ டேட்டா பேங்க் ஓப்பன் பண்ணிடுவாங்க அந்த பேங்க்கில் வந்து எதுக்காக எதுக்காக அது மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பாதிக்கப்பட்ட விக்டம் நிறைய கேஸில் வந்து இதாகிருப்பாங்க அண்டர் ட்ரையில இருப்பாங்க நிறைய பேர் காணா போயிருப்பாங்க சில பேருக்கெலாம் வந்து இறந்துருப்பாங்க லைக் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அவங்க யாரு எவர்னே தெரியாது அன்ஐடென்டிஃபைடாக வந்து சில ஹியூமன்ஸ்லாம் வந்து இறந்துருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து இதை கொண்டு வந்திருப்பாங்க இப்போ இதில் வந்து என்ன சொல்லிட்டாங்க இது எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தரோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் வந்து இறந்துருக்காரு அவர் யார் எவர் எதுவுமே தெரியல அதே நேரம் எவ்வளோ பேர் வந்து காணா போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிப்பாங்க இவரோட டிஎன்ஏவும் அந்த காணா போனவங்களோட டிஎன்ஏவும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறது ஸோ அதான் வந்து கிராஸ் மேட்சிங் பண்ணுவாங்க அந்த பர்சன்ஸ்க்கு வந்து கிராஸ் மேட்சிங் பண்ணுவாங்க அப்போ இப்படி பண்ணா அது இவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா வந்து கன்ஃபார்ம் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண முடியும்ல அந்த ஒரு ரீசன்க்காக தான் இது கொண்டு வந்திருப்பாங்க இது வந்து யூசேஜ் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க இது வந்து ஒரு பர்சனை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக மட்டுமே தான் தவிர மற்ற பர்பஸ்க்குலாம் நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க ஒருவேளை வந்து இந்த டிஎன்ஏ ரிலேட்டடாக இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஒரு பேர்சன் கோயில் ஒரு என்டிட்டீஸ்கோ போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு பனிஷ்மெண்ட் வழங்கப்படும் ஜெயிலில் பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் போட்டுருவாங்க ஃபைன் வந்து ஒரு லட்ச ரூபா தருவாங்க இல்லைனா ரெண்டுமே செய்து தருவாங்க ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ அதனால் வந்து இதை யூஸ் பண்ணி கேஸ்ட் ரிலேட்டடாகவோ கம்யூனிட்டி ரிலேட்டடாகவோ வெளியில் வர முடியும் முடியாது லைக் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பட் இருந்தாலும் சில கன்சர்ன் வந்து இருக்கத்தானே செய்யுது ஸோ அதான் வந்து இதில் சொல்கிறாங்க ஏன்னா டிஎன்ஏ அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது எல்லா இடத்துலையும் கரெக்டாக செக்யூரிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு கொஷின் மார்க் தான் ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க தென் பார்த்திங்கன்னா பிரகதி ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு பிஏபியில் இருக்குது இது உங்களுக்கு பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட் பிரகதி அப்படிங்கிறது வந்து ப்ரோ ஆக்டிவ் கவர்னன்ஸ் அண்ட் டைம்லி இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஸோ இது வந்து ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு இன்ட்ராக்டிவ் பிளாட்ஃபார்ம் நிறைய பேர் வந்து உட்காந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்ட்ராக்ஷன் ஆகி நடக்கிற விஷயங்களில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுவாங்க ஸோ எதை பற்றி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோக்ராம்ஸு ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் வந்து ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க மானிட்டரிங் வந்திருக்கும் ஈவன் பார்த்திங்கன்னா காமனாக ஒரு மேன் கூட ஏதாவது வந்து கிரிவெட்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது சொன்னார் அப்படின்னா அதையும் அட்ரஸ் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ரெண்டு பேர் உட்காந்து லைக் பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்கஷன் மாதிரி நடக்கும் ஈவன் ஆன்லைனில் கூட இப்போ வந்து கோவிட் நைன்டீன் ஆன்லைனில் தான் பார்ப்பாங்க இங்கே வந்து பிஎம் உட்காந்துருப்பாரு ஆன்லைனில் வந்து பார்ப்பாங்க இந்த மாதிரிலாம் நடக்கும்போது நம்ம நாட்டில் அந்த கோபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஏன் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லெவலில் வந்து செக்ரெட்டரி ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருப்பாங்க ஸ்டேட் லெவலில் பார்த்தீங்கன்னா சீஃப் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டஸ்ட்டான டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுறாங்க டிஜிட்டல் டேட்டா மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்க வீடியோ கான்ஃபரன்ஸ் வந்து பண்ணுவாங்க ஜியோஸ்பாட்டிக்கல் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறாங்க இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா இது இ கவர்னன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஏன்னா நம்ம வந்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கவர்னன்ஸ் வந்து எலக்ட்ரானிக்கலாகவே வந்து பா பார்த்து நம்ம வந்து தீர்வு வந்து காண்றது தென் பார்த்திங்கன்னா இதில் வந்து குட் கவர்னன்ஸ் இருக்குது அதே நேரம் வந்து இ எலக்ட்ரானிக்ஸ் கவர்னன்ஸ் இருக்குது இ கவர்னன்ஸ் அண்ட் தென் குட் கவர்னன்ஸ் இது ரெண்டுமே இருக்குது இது வந்து ஒரு இனோவேஷனோட ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தென் பார்த்திங்கன்னா இதில் வந்து த்ரீ டயர் சிஸ்டம் இருக்குது லைக் வந்து ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் தென் யூனியன் கவர்மெண்ட் செக்ரட்டரிஸ் தென் பார்த்திங்கன்னா சீஃப் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மூணு டயர் சிஸ்டம் இதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லிருப்பாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க ஃபிலிம்ஸில் கேட்கலாம் தென் பார்த்திங்கன்னா கோவிந்த் பலாக் பாண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து ஆக்சுவலாக கன்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் இவரோட சிலையை வந்து எடுத்திருப்பாங்க ஸ்டாச்சு வந்து எடுத்திருப்பாங்க திரும்பி வை வேற ஒரு லொக்கேஷனில் வைக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அதனால் வந்து இவரை பற்றி நீங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் வந்து இம்பார்ட்டண்ட் அண்ட் தென் பிலம்ஸில் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இவர் பார்த்திங்கன்னா உத்தரகாண்டில் பிறந்திருப்பார் தென் இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா அப்போ அந்த காலத்தில் லைக் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருந்தப்போ டேக்ஸ் பே பண்ணாதவங்களில் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஸ்கூலை வந்து ஷடோன் பண்ணிடுவாங்க அப்போ அந்த ஸ்கூல்ல வந்து என்ன பண்ணிடுவார் அப்படின்னா இவர் வந்து சேவ் பண்ணி வைப்பார் அவங்க கிட்ட இருந்து காப்பாற்றுவார் ஸோ அதெல்லாம் வந்து இவர் செஞ்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இப்போ நம்ம இப்படி வந்து பார்த்துருப்போம் மகாத்மா காந்தி வந்து சால்ட் சத்தியாகிரகாலாம் பண்ணியிருப்பார் ஸோ அது மாதிரி ஒரு மாசிவாக இருக்கக்கூடிய ஒரு சால்ட் மூமெண்ட் வந்து யுனைடட் ப்ராவின்சஸ்ஸில் வந்து இவர் ஆர்கனைஸ் பண்ணார் அது மட்டும் இல்லாமல் யூபியில் வந்து இவர் வந்து ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டராக வந்து சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் இருந்திருக்காரு ஹோம் மினிஸ்டராகவும் இருந்திருக்காரு நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்லேருந்து நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் வரைக்கும் இவரும் இருந்த அந்த சமயத்தில் இவர் ஹோம் மினிஸ்டர் இருந்த அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா லிங்க்யூஸ்டிக் பேஸில் லைக் லாங்குவேஜ் பேஸில் வந்து ரீஆர்கனைஸ் ஆச்சு அந்த அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இவர் வந்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய உயரிய விருதான சிவிலியன் அவார்டில் வந்து பாரத் ரத்னா அவார்டு வந்து வாங்கியிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பாலிட்டியில் படிச்சிருப்பீங்க சைமன் கமிஷன் அப்படிங்கிறதுல ஸோ அதுக்கு அகேன்ஸ்டாகவும் இவர் வந்து போராடினார் ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பிரம் சபா அப்படிங்க பிரைம் சபா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஆர்கனைஸ் பண்ணார் இது மூலயமா நிறைய ரிஃபார்ம்ஸ் வந்து அதில் சேர்ந்து செய்வார் ஸோ இதான் வந்து இவர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ இது வந்து உங்களுக்கு பிலிம்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால் வந்து இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இம்பார்டன்ட் ஸோ இன்னைக்கு நியூ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச் இனி ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க